மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் சேலரியே வந்து 40,000 ரூபாயிலிருந்து 140,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பேசிக்ஸ் மட்டும்தான், அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலேயே வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லைக் மின்சாரத்துறை ரிலேட்டடான ஜாப் வந்து உடனடியாக அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நோட்டீஸ் டவுன்லோட் ஆயிரும். ஸோ கைஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஓகேங்களா. ஸோ மத்திய அரசு மின்சாரத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இதில் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கு, சிஎஸ்சி. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது பேசிக்ஸ் மட்டும்தான். இது இல்லாமல் டியரன்ஸ் அலவன்ஸு, ஹவுசண்ட் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதெல்லாமே சேர்த்து தான் ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 60,000க்கு மேலேயே வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அண்ட் எல்லா வேகன்சியும் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து SC ST கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 5 இயர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. OBC கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 3 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 85க்கு கன்சிடர் பண்ணுவாங்க, பர்சனல் இன்டர்வியூக்கு பொறுத்த வரைக்கும் 15க்கு கன்சிடர் பண்ணி அதை 100 கால்குலேட் பண்ணி அதில் யார் வந்து அதிகமான மார்க் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஹையர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா 1x1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. தென் இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா SC ST PWD அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதோட லாஸ்ட் டேட் வந்து 13 ஏப்ரல் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப்லைன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதுக்குமே கான்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபையும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையுமே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.